வணக்கம் நண்பா. வன்னியர் உள் ஒதுக்கீடு தடை விதிக்க மறுப்பு. தமிழகத்தில் 10.5% வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. அதை தடை விதிக்க வேண்டுமென பல்வேறு சமூகத்தினர் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். ஆனால் இதற்கு தடை விதிக்க முடியாது என மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 3 தமிழகத்தில் வன்னியர் சமூகத்தினருக்கு 10.5% உள் ஒதுக்கீட்டுக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வன்னியர் சமூகத்தினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் 10.5% உள் ஒதுக்கீடு வழங்கிய சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தைச் சேர்ந்த சந்தீப் குமார் மற்றும் முத்துக்குமார் என்ற இருவரும் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டனர். இந்த மனுக்கள் நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தன. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நாகமுத்து கூறியதாவது, வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவற்றுடன் இந்த வழக்கையும் இணைக்க வேண்டும். இந்த மனுக்கள் தொடர்பாக பதிலளிக்க கோரி தமிழக அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்க, வன்னியர் உள் இடஒதுக்கீடு முறைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். மேலும் பார்த்தீங்கன்னா, இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் இந்த மனுக்கள் தொடர்பாக பதிலளிக்க கோரி தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி வைத்தது. மேலும் ஏற்கனவே நிலுவையில் உள்ள இது தொடர்பான வழக்குகளுடன் இந்த மனுக்களையும் இணைத்து உத்தரவு பிறப்பித்தது. இதை போன்ற வன்னியர் சம்பந்தமான அத்தனை தகவல்களும் வன்னியர் சொந்தங்களுக்கு உடனுக்குடன் தருவதில் முன்பு நிற்பது உங்கள் பழனிராஜ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.